ஹாய், நான் உங்க டாக்டர் மதுமிதா. வாய் துர்நாற்றம் அப்படிங்கிறது பொதுவாக ஒரு முகம் சுளிக்க வைக்கிற, நமக்கு ஒரு சங்கடத்தை தரக்கூடிய கண்டிஷன் அது ஒரு பொது வெளியில. ஸோ வாய் துர்நாற்றத்தை வந்து எப்படி இன்ஸ்டன்டா ரிலீஃப் அதுக்கு கிடைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஆப்பிள் சிடர் வினிகர் அல்லது பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதை ஒரு கப் ஆஃப் தண்ணியில வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதை நீங்க வாய் கொப்பளிக்கணும் ஒரு 30 செகண்ட்க்கு. இல்லைனா ஒரு மிதமான சூட்ல இருக்கிற வார்ம் வாட்டர்ல வந்துட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு அதை நீங்க வாய் கொப்பளிச்சாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். இது இல்லாம நீங்க ரெகுலரா எப்படி வந்து ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணா உங்களுக்கு இந்த வாய் துர்நாற்றம் வராது அப்படின்னா, எவ்ரி டைம் நீங்க சாப்பிட்ட உடனே வந்து வாய் கொப்பளிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல பழக்கம். ஏன்னு சொன்னா நீங்க சாப்பிடுற ஃபுட்டோட மிச்சம் மீதி டெபிரிஸ் எல்லாம் வந்து வாயில அங்கங்க ரிமைன் ஆயிட்டு தான் உங்களுக்கு வாய் துர்நாற்றமா வெளியே வருது. அப்புறம் உங்க பற்களுக்கு இடையில கேப் இருந்துச்சுன்னா உடனே அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபுட் டெபிரிஸ் எதுவும் அதுல போயிட்டு செட்டில் ஆகாம இருக்கிறதுக்காக. வெங்காயம், பூண்டு இல்ல நல்ல காரமான ஸ்பைசஸ் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அப்ப உடனே வந்து ஒரு வாய் துர்நாற்றம் வரும். அதுக்கு நீங்க என்ன செய்யலாம்னா மின்ட் இல்லைனா வந்து லவங்கம் இதெல்லாம் சாப்பிட்டு நல்ல மென்னு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வாய் துர்நாற்றம் வராது. புகைப்பிடிக்கிற பழக்கம், ஆல்கஹால் சாப்பிடுறது இல்ல வெத்தலை போடுறது இந்த மாதிரி பழக்கம் இருக்கவங்களுக்கு வாய் துர்நாற்றம் கூடவே வரும். அதனால நீங்க என்ன செய்யணும்னா இந்த மாதிரி பழக்கங்கள் எல்லாத்தையும் விடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில டிசீஸ் கண்டிஷன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு வந்து வாய் துர்நாற்றம் இருக்கும், லைக் ஜிஞ்சைவைட்டிஸ், பெரியோடென்டல் ஆப்சஸ், ஓரல் கேன்சர், ஓஸ்டியோமைலைட்டிஸ், கேண்டிடியாசிஸ், டிபி, சிஃபிலிஸ், அட்ரோபிக் ரைனைட்டிஸ், அக்யூட் ஃபெரிஞ்சைட்டிஸ், சைனசைட்டிஸ், நேசோஃபெரிஞ்சியல் ஆப்சஸ், லெரிஞ்சியல் கார்சினோமா, டான்சிலைட்டிஸ், நிமோனியா, கிரானிக் பிராங்கைட்டிஸ், லங் ஆப்சஸ், இது மாதிரி டிசீசஸ் இருக்கிறவங்க முதல்ல அந்த கண்டிஷனை சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வாய் துர்நாற்றம்ன்ற பிரச்சனை இருக்காது. தேங்க்யூ.